வேப்ப குச்சா புளியாங்க குச்சா தொடப்பு குச்சி வச்சிக்கோ வச்சிக்கோ மனோரஞ்சிதம். தண்ணிய அப்ப அதுகிட்ட இருக்காது, அது எங்க ஆபரேஷன் பண்ணியாச்சு. ஆமா உங்க பேரு? My name is Osama bin Laden. என்னதே Osama bin Laden? ஓ எங்க இருந்து வரீங்க? அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து. டோராபுரா மலை சும்மா வரேன், சும்மா வரேன். 1050 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். கை வச்சா கை மாட்டேன், உள்ள மாட்டிக்கும், எடுக்க முடியாது. தியாகம் முடித்தான சரி வந்து வெகு நேரம் ஆகி வச்சது. தேங்காய் முடி தேங்காய் முடின்றிய ஒரு நாள் நல்லா தொங்கத்தா பாத்து கொண்டு வைக்கத்தானா? இல்லம்மா அப்புறம் தேங்காய் முடின்ற இடம் போட்டி பார்த்து கைய வச்சு விட்டு பாருங்க. நீங்களா பாசாமி அதனால பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, தண்ணி சாப்பிடுறீங்களா, போட்டு சாப்பிடுங்களா, ஆலி சாப்பிடுறீங்களா, காஃபி வேணுமா, சுக்கா வேணுமா, இந்து பட்டு காஃபி வேணுமா, இல்ல கருப்பு காஃபி போட்டு தருவாங்க. வெயில்ல நாய் கத்து காத்து கடுகிற மாதிரி காத்து கடுப்போம். நீங்களாம் கேக்குறீங்களா, பயமா இருக்குதுங்க. அப்படியா? இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க. கரண்ட் ஆபீஸ்ல ஆண்கள் தான் வேலை செய்வாங்க. செய்வாங்க பொம்பளை உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? கரண்ட் ஆபீஸ்ல ஆம்பளைங்க தான் வேலை செய்வாங்க. எனக்கு என்னங்க கஷ்டம்? ஒருவேளை கரண்ட் நின்னு போச்சுன்னா ஹெல்ப்பருங்க இருந்தா கம்பத்துல ஏறுவாங்க. ஏறுவாங்க பொம்பளை. நீங்க எப்படிங்க ஏன் கம்பத்துல ஏறணும்? இங்க வர ஆம்பளைங்க தான் என் மேல ஏறுவாங்க. இது கழிவுக கற்பூட்டு காலம். கற்பூட்டு காலம் இல்லைங்க இந்த உலகத்துல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பெண்களை மதிக்கிறாங்க. ஆமா இத்தனை காலமாக
எல்லா ஆபீஸ்லயுமே ஆம்பளைங்க தான் இருப்பாங்க. இறக்கமே இல்லாத ஆம்பளைங்க. அதனாலதான் இப்ப எல்லா ஆபீஸ்லயுமே ஒரு பெண்களை போட்டு வச்சிருக்கிறாங்க. சரி போகலாமா? சொல்றேன்
பாவி இரண்டு போட்டு இருக்கிறது ஏற்பாடு போயிட்டு இருப்பான் பீஸ் கையில குடிக்கும் போட்டு இருப்பான் என் பொண்டாச்சி ரெண்டு குண்டு பால் போய் எரியாது அப்ப அவன் என்ன பண்ணிருப்பான் அதெல்லாம் எரியது லைட்ட உள்ள சொல்லி விட்டு போயிருப்பான் அம்மா ஒன் சர்வீஸ் கூட கிடையாது குடும்பம் மோட்டர் வேற செல்ஃப் இருக்காது காலத்துல வெட்கும் பேசுமா வாங்கினாயே
பழக்க வைக்க மாட்டேன் வேணாம். இந்த ஊர்ல எதனா ஒரு ஆம்பளைய கூட்டு வந்து விட்டுட்டு அவங்க கொடுக்கற பழத்தை நீ வாங்கிட்டு போ. அவர் மட்டும்தான் ஆம்பளை, அப்ப இவன் ஆம்பளையே கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்ப எனக்கு? வரவும் போறவங்களாம் தான் ஆம்பளையா அவன் ஆம்பளை இல்லையா? அப்ப எனக்கு என்ன வேலை? இனிமே உனக்கு டாபர் வேலை. புது சேனல் டிவி சேனல் திரும்ப ஒரு போர்டு ஒண்ணு இருக்கும்பாரு. நல்ல மனசுதான் காட்டுவான். இந்த நல்லது ஒரு நேரத்திலே ஒரு கலை அன்பர் மாம்பட்டு கிராமத்திலிருந்து எங்கள் நாடகத்தை கண்டு கலைக்க வேண்டும் என்பதற்காக மழை என்றும் பாராமல் வருகை தந்திருக்கும் ஐயா ஆறுகம் ஆறுமுகம் ஐயா அவர்கள் அடிய எனக்காக கரண்ட் பில் கட்டி எதற்காக ஆகாசவாணி ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது நிரோத் நாராயண சரோஜ் நாராயண சாமி. இத்தோடு செய்தி முடிவடைஞ்சா வேலை விட்டு விட்டு ஆகாயவர்களுக்கு ஆசைப்பட்டு கரண்ட் பில் கட்ட வந்த விக்கியவர்களுக்கு டாபர் மாமா வேலை செய்யவர்களுக்கு இந்த மலர் மாளிகை இந்த ஊரல் கிராம சார்பாக மலர் மாளிகையாக அறிவிக்கிறேன். மாதாளை
மட்டும் உடமைய தொட்டா ஓராயிரம். என்ன தெரியல மோலக்காரி நிக்கா ஈர்த்து ஆட்டிக்கிறாரு. கருத்து பில்லு கட்டலான்னு பார்த்து பத்து புடவைய ஓராயிரம், பக்கத்துல வந்து கொடுத்தா ரெண்டாயிரம். காலையில ஐயா பாருங்க, அம்போகம் தீர்த்தாதான் பணமே. அம்மா இருக்கிறாங்க தாராள மனசு, நல்லா நிறைய தருவாங்க. என்னங்க ஒரே நெடியா இருக்குது, அப்படி ஒரு மாதிரியா இருக்குது. நீங்க
குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டீங்க, இருந்தாலும் உங்க தாகத்தையும் அடக்கணும், உங்களுக்கும் ஒரு நல்லா இருக்கணும்னு மாம்பழம் வாடகையில் சொல்லக்கூடிய முக்களை பலராசம் எப்படி இருக்கோம் அப்படியே இருக்கலாம். நான் ஒரு நாட்டு இளவரசன். இளவரசரா? நீங்களா? அங்கெல்லாம் இப்படிப்பட்ட அழகை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் எவ்வளவு அழகாக இருக்கின்றாள். இனிமேல் உன்னுடைய பெயர் மனு. ஆமா, என் பெயர் தான் முரளி. முரளியா? அழகான பெயருங்க. நான் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பியூட்டி, நான் இருவரும் சந்தோஷமாக ஆண்டிய அந்த பில்ல வாங்கறதுக்கு என் மக முரளி. ஐயா, இந்த பாவிய மன்னித்து விடுங்கள் ஐயா.
இருப்பது நான்கு திசை, மூன்று திசை செல்லலாம், வட திசை போக வேண்டாம், வட திசை போக கூடாது என்று சிறு பிள்ளை பயம் அறியாது. உன் மகன் உரணி வட திசை சென்றுவிட்டான். இந்த நாட்டில் நல்லவனாக வாழ வேண்டும், வல்லவனாக வாழ வேண்டும். எனக்கு பிறகு இந்த நாட்டு மக்களை வழிநடத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேனே, தவறான பாதையில் சென்று விட்டாயாடா மகனே. அடா படுபாளி, அட மோசக்காரா, அட நாசக்காரா, உன்னை வாங்கி வந்து தூக்கி போவோம். நாளைக்கு ஆட்ட முடிச்சு போகும்போது லாயில வாங்கி சாமோ. நல்லவனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேடா. அட படுபாவி, அந்த விட திசை என்ன திசை தெரியுமா? தாசிகள் வாழக்கூடிய இடம்டா, கடிகைகள் வாழக்கூடிய இடம்டா. ஐயா, உன் மகனை காப்பாற்றணும். யார் நீங்க?
அப்படி எந்த அனிமல்ஸே நான் இதுவரை பாக்கல. ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் கழிச்சு போனவன். ஆயிரத்தி ஐம்பதா? ஆமா. கோவில் எதனா தொம்பு தராங்களா? குட்டியே எங்க இதுல தொம்ப டப்பா குட்டியே அம்மா மன்னர் வந்திருக்கா? இந்நாட்டு மன்னரா? ஆமா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அவர் கூட ஒரு மணி நேரம் இல்லடா, பாவி ஒரு அரை மணி நேரம் அவளுக்கு மாமா உனக்கு மாமா மன்ன. கேவலம் ஒரு தாசி வீட்டுக்கு நீ வரலாமா? கண்ணு ஏ சொல்ல
இந்த சபகாசமே நமக்கு வேணாண்டாத்துக்கலாம்ப்பா. நான் உங்களோடு வர வேண்டுமா? என்ன வார்த்தை உரித்து விட்டு நான் வாழ்ந்தால் இவளோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு நான் இருந்து விடுவேன். ஆமா, நான் வந்து விட்டேன் என்று நாட்டில இல்லை என்று அண்ணன் இருந்து விட்டார்கள் என்று யாரோ ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டீர்களா? யாரப்பா அந்த பெண்ணு? யார் அந்த ரஞ்சிதா? இப்படிப்பட்ட ஒரு மகனை பெத்தன நான் இவளோடுதான் இருப்பேன். இந்த தர்ம தேவதை அப்பா கண்ணகியின் மறு பிரிவு சொல்லாத அன்று முதல் தாய்க்கு தாயாகவும் தந்தையாகவும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடு வளர்த்தேனே. பேச்சு எப்படிதான் முன்பே அடித்து விட்டீர்களா? இப்படிப்பட்ட பெல்லைய பெற்றதற்கு இந்த நாடே என்னை கை தட்டி சிரிக்குது. அவன் நல்லவன் தான், அவனை கெட்டவனே படுப்பாவி நீ தந்தா. நீ தான் கெட்ட என் மகனை இப்படியா விட்டா? அவன் வாழ்க்கையே பாழடைஞ்சு போகண்டா. அவனை எப்படியாவது நல்லவனாக மாற்றணும். அதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் இருக்காதா? இவ்வளவே அழகான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் நடத்தி வைத்தா மனம் தெரிஞ்சு விடுவான். I'm sorry.
பார்க்க வேண்டும், திருவடத்தை முடிக்க வேண்டும். காலம் கிடக்குது மகள், எங்க மாலா படிக்கும் தோழிகளும் மாணவர்களும் இந்த மரகதை மாலையை பார்த்து நகைக்கிறாங்க. எனக்கு இது பிடிக்கலப்பா. என்ன காரியம் செய்ய மாலை பார்த்து நகைக்கிறாங்களே? இல்லம்மா, அங்க படிக்கிற மாணவர்ல நீ தலைவி. கழுத்துல இந்த மாளிக்க மாலை மின்னு சொல்லி மறந்து கூட இந்த மாலை கட்டுறாதே. இந்த மாலையை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கலப்பா. என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. தெரியுது, என் நாங்களா பாக்குறப்ப தெரியுமா? ஒரு லட்சுமி கடாட்சம் போற மாதிரி இருக்குதுமா. அப்படியா? சரி சரி, நீங்க இவ்வளவு சொல்றதால இந்த மாலையை நான் கட்ட மாட்டேன். கூடாது மகளே. மாலா கூட ஏன் அடைத்து எதற்காக செய்தி? என்ன பதினோரு பொத்து சரியாகுது.
லட்சி பொத்துமை சரியாகுது, கனப்பொத்துமை கழுத்து பொத்துமை சரியாகுது. எங்க குழந்தைய பார்த்தா அவர் ஒத்துப்பாரா? ஒத்துப்பாரு. ஒரு நிமிஷம் இங்க இருங்க, குழந்தை ஊரு பார்த்து அவங்க அப்பாவே கண்ணத்தை தொட்டு முத்தம் கொடுத்தது கிடையாது. அவ்வளோ ஏற்ற அவ்வளோ இன்னைக்கு என்ன கிடையாது? ஏதோ கடவுள் ஒரு மாதிரி ஏற்ற வந்தா நான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை ரொம்ப பேச தவிர பொறுத்த சரியாகுது. நேரம் சத்தத்துக்குள்ள சந்திப்போம். என்ன பாக்கணும்னா இலை போற இடத்துல இருப்பேன். இலை போடுற இடத்துல உனக்கு என்ன வேலை? உள்ள பந்தில இலை போற இடத்துல வந்தா தனியா கவனிச்சுவேன். மரகத மாலா அண்ணாச்சி இளவரசி. என்ன அழகு, என்ன வசீகரமான முகம்! இப்படிப்பட்ட அழகு தேவதை பார்த்த உடனே அவன் மனம் மாறிடுறா. உடனே நிச்சயத்துக்கு ஏற்பாடு. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டேன். பையன் மாப்பிள்ள இல்லாத எந்த தாலி அறக்கத்தை நிச்சயமிட்டு போய் பார்க்கணும். நிச்சயமிட்டு பார்க்கலாம். கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா. தண்ணி காசலாம் இடையில சந்திச்சு சாப்பிடுற இடத்துல அவன் போட்ட காமிச்ச என்னடா மூலம் மருமகள் முகத்தை ஒரு முறை பார்த்தால் வருங்கால பாபனார் ஒரே மகள் ஒப்பத்து மகள் மாலா. ஐயோ ஐயோ சக்க சலடா, இந்த மாதிரி செஞ்சா 2500 ரூபாய் கட்டிருக்க. நினைச்சுக்கிட்டீங்க உயர்ந்த இடத்துல
செய்யவே கூடாது. சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை அவசரப்பட்டு மன சஞ்சலமா இருக்குதா? கவலைப்படாதீங்க, கல்யாணம் பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும். இப்ப போய் முரளி கொடுங்க.